ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட்கட் கார்னர். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கீழே தான் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 25 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 25 கேள்விகளுக்கு எப்படி கரெக்டாக 25 கேள்விகளுக்கும் ஈஸியாக நம்ம பதில் அளிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொகுத்து வழங்கிட்டுருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோனா என்ன, அதில் வர சம்ஸை பற்றி பார்க்கலாம். ரேஷியோ, ரேஷியோக்கான டெஃபினிஷன் என்னென்னா, கம்பேரிஷன் ஆஃப் டூ ஆர் மோர் குவான்டிட்டிஸ், அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகளின் ஒப்பீடு, அதை தான் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ இஸ் டு பி ஆர் ஏ டிவைடட் பை பி, இந்த ரெண்டு விதத்தில் நம்ம எப்படி வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஒரு ரேஷியோவை. டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ மொத்தம் 9 டைப்ஸ் இருக்குது. அதில் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற 4 டைப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இருமடி விகிதம், டூப்ளிகேட் ரேஷியோ. அதுக்கான எக்ஸாம்பிள், ஏ ஸ்கொயர் ஈஸ்டு பி ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் ஏ ஈஸ்டு பியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஏ ஸ்கொயர் ஈஸ்டு பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இருமடி விகிதம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சம்மில் சொல்லிக் கொடுக்குறேன். செகண்ட் ஒன், இருமடி மூல விகிதம், சப் டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ இதோட ஃபார்மேட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஈஸ்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி. இதுக்கு உங்களுக்கு கொஸ்டினில் ஏ ஈஸ்டு பி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வேல்யூவும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி வேல்யூவும் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஈஸ்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்னு எழுதுனீங்கன்னா இருமடி மூல விகிதம் கிடச்சிடும். தேர்ட் ஒன், மும்மடி விகிதம், ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. அதுக்கான ஃபார்மேட், ஏ க்யூப் ஈஸ் டு பி க்யூப். இதுக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ல ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ரெண்டுக்குமே க்யூப் வேல்யூ போட்டிங்க அப்படின்னா மும்மடி விகிதம் கிடச்சிரும். அடுத்து ஃபோர்த் ஒன், மும்மடி மூல விகிதம், சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இதுக்கான ஃபார்மேட், க்யூப் ரூட் ஆஃப் ஏ ஈஸ் டு க்யூப் ரூட் ஆஃப் பி. அடுத்து ப்ராப்ளம் நம்பர் ஒன், டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:1 இஸ் டேஷ். ஸோ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குற வேல்யூஸ் ஹியர் ஏ ஈக்குவல் டு 2 பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் டூப்ளிகேட் ரேஷியோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்மேட், ஏ ஸ்கொயர் ஈஸ் டு பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 4, பி ஸ்கொயரோட வேல்யூ 1. ஸோ அதை தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கான டூப்ளிகேட் ரேஷியோ 4:1. ஈஸி டு இன் கோச்சிங் சென்டர், இது நம்ம கோச்சிங் சென்டர் தான். இப்போ கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கிறனால கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸஸ் அதாவது இண்டிவிஜுவல் கைடன்ஸ் யாருக்கா வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கு டியூட்டர்ஸ் கொஞ்சம் பேர் தேவைப்படுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கான டீட்டெயிலை ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். Thank you to all.